Exercise 6.2, fourth sum. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. Nu solranga parunga oru pedestal oru statue oru sila vande oru pedestal mele ipo idu sila oru sila vande sila edhu mele irukku ungalku oru peedam andha edhaadhu oru peedathu mele irukkillaya andha peedathukku mele irukku nu solranga appa இது வந்து நீங்க சிலைன்னு வெச்சுக்கலாம் இந்த சிலை எதுக்கு மேல இருக்கு ஒரு பீட பெடிஸ்டைல் மேல இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா from a point on the ground the angle of elevation of the top of the statue is 60 degreeன்னு சொல்றாங்க அப்ப ஒரு அப்சர்வர் இருக்காங்க ஒரு அப்சர்வர் எங்க இருந்து பார்ப்பாங்க லேண்ட்ல நின்னு தான் பார்ப்பாங்க இல்லீங்களா அப்ப ஒரு அப்சர்வர் என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து ஒரு அப்சர்வர் என்ன பண்றாங்கன்னா டாப் ஆஃப் ஏ என்ன சொல்றாங்க தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் ஏ ஸ்டாச்சு இஸ் 60 டிகிரி டாப் ஆஃப் தி ஸ்டாச்சு எத்தனை டிகிரில பார்க்கறாரு 60 டிகிரில பார்க்கறாங்க இல்லீங்களா அப்ப பாக்கும்போது கீழ வந்து என்ன வரும் உங்களுக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணிக்குவீங்க இல்லையா ஹாரிசான்டல் லைன் ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எத்தனை டிகிரியில பாக்குறாங்க டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்டாச்சு என்ன பண்றாங்க 60 டிகிரியில நெக்ஸ்ட் அண்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடிஸ்டைல் பெடிஸ்டைல் இங்கிருந்து கீழ இருந்து இது வரைக்கும் பெடிஸ்டைல் இருக்கு சேம் அப்சர்வர் அங்கிருந்து என்ன பாக்குறாங்க டாப் ஆஃப் த பெடிஸ்டைல் பெடிஸ்டைலோட டாப் எங்க இருக்கும் இங்கதான் இருக்கு ஸோ இது பாக்குறாங்க இது பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த பெடிஸ்டைலுக்கு ஒரு ஆங்கிள் பார்க்குறோம் மேலே இருக்க ஆங்கிள் உங்களுக்கு என்ன சொல்லியாச்சு 60 டிகிரியில் ஸ்டாச்சு பார்க்குறாங்க டாப் ஆஃப் த பெடிஸ்டைல் எத்தனை டிகிரி உங்களுக்கு ஃபெஸ்டின் கொடுத்துருக்குறாங்கன்னா 40 டிகிரி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடிஸ்டைல் இப்போ ஹைட் ஆஃப் த பெடிஸ்டைல் எவ்வளோ சொல்லு ஹவு மச்சுன்னு கேட்குறாங்க என் ஸ்டாச்சுவோட ஹைட்டு முன்னாடியே கொடுத்துருவேன் என் ஸ்டாச்சு இஸ் 1.6 மீட்டர் டாலுன்னு சொல்லிட்டாங்க அப்போ 1.6 மீட்டர் ஸோ இது வந்து ஸ்டாச்சுவோட ஹைட் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் பெடிஸ்டைலோட ஹைட் தான் ஃபைண்ட் பண்ணோம் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ஏ பி சி டி பாருங்க ஃபஸ்ட்டு இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன்னா ஏன்னா ஸ்டாச்சுவோட ஹைட்டு தான் நமக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 60 டிகிரி எடுத்துக்க போகிறேன் ஸோ இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போத் ஆல் சேர்த்தனா 90 டிகிரி ஸோ இன் ரைட் ட்ரையாங்கிள் இன் ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா உங்களுக்கு ஏசிடி ஏசிடி ஆங்கிள் ஆங்கிள் ஏடிசி ஏடிசி ஈக்குவல் டு 60 டிகிரி பாருங்கள் 60 டிகிரி ஸோ இங்கே என்ன பண்ண நமக்கு எதனோட ஹைட்டு தேவை உங்களுக்கு இந்த பெடிஸ்டைலோட ஹைட்டு தேவை ஸோ இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடு ரிமைனிங் சைடு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா அட்ஜசன்ட் சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க ஹைப்போடென்னஸ் ஸோ நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு தேவை ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்கே டான் டீட்டா எடுத்துக்க போகிறேன் ஸோ டான் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் ஆப்போசிட் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி டிவைடட் பை டிசி ஓகேங்களா அப்போ டேன் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு 60 டிகிரி டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏசினா ஏசி நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஏபி ப்ளஸ் பிசி டிவைடட் பை டிசின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அப்போ டேன் 60 டிகிரி உங்களுக்கு வேல்யூ ஏற்கனவே தெரியும் டேன் 60 டிகிரியோட வேல்யூ √3 ஸோ √3 ஈக்குவல் டு ஏபி உங்களுக்கு என்ன கொடுத்துக்குறாங்க 1.6 ப்ளஸ் பிசி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டிவைடட் பை இந்த டிசி நெக்ஸ்ட் எந்த வேல்யூ எடுத்துக்கலாம்னா ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இன்
right angle triangle B C D. So angle B D C equal to உங்களுக்கு எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. So tan theta நம்ம எடுத்துக்கலாம். Tan theta equal to BC opposite உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா BC by DC. அப்ப tan ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன? Tan 40 டிகிரி equal to BC நமக்கு தெரியாது. So BC divided by DC value ஆல்ரெடி நமக்கு தெரியுமா? DC value தெரியாது. So DC னு எடுத்துக்கிறோம். So tan 40 டிகிரி உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.8391 சம்லியே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு BC பை DC. So BC ஈக்குவல் டு 0.8391 இன்ட்டு DC னு எழுதிக்கலாம். இன்ட்டு DC. So நான் இது என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு ஃபர்ஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் டூ சப்ஸ்டியூட் இன் 1.3 ஈக்குவல் டு 1.6 பிளஸ் 0.831 இன்டூ டிசி டிவைட் பை டிசின்னு இருக்கு. நமக்கு ஆல்ரெடி ரூட் த்ரீ வேல்யூ தெரியும். 1.732 இன்டூ இங்கே என்ன வரும்? டிசி ஈக்குவல் டு 1.6 பிளஸ் 0.8391 இன்டூ டிசி இருக்கு. இப்போ ஈக்குவேட்டிங் லைக் டம் போட்டுக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஈக்குவேட்டிங்கில் லைக் டம்னா இந்த 1.6 நான் இந்த பக்கமே வச்சுக்கிறேன். உங்களுக்கு இங்கே என்ன இருக்கும்? 0.16 இங்கேயே வச்சுக்கிறோம். இப்போ 0.2 தான் ஈக்குவல் சைடு அந்த சைடு வரும். இந்த பக்கம் என்ன இருக்கும்? உங்களுக்கு 1.732 டிசி மைனஸ் 0.8391 டிசின்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ 1.732 நெக்ஸ்ட்டு 0.8391 பாயிண்ட் ஆஃப்டர் ஜீரோ நான் சேர்த்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? உங்களுக்கு 10 - 1 வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்? 9 வந்துடும். நெக்ஸ்ட் 11 - 9 வந்து உங்களுக்கு என்ன? 2. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்கும். 12 - 3 9. இங்கே 6 இருக்கும். 16 - 8 உங்களுக்கு என்ன ஒரு 8.0. இப்போ உங்களோட வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னா 0.8929 டிசி ஈக்குவல் டு 1.6. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரு? டிவிஷன் 1.6 டிவைடட் பை 0.8929 ஈக்குவல் டு டிசி. ஸோ டிசி ஈக்குவல் டு இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன் நான். 0.8929 ஃபோர் டிஜிட் பிஃபோர் பாயிண்ட் இருக்கு. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் 10,000 மல்டிபிள் பண்ண போகிறேன். 10,000 by 10,000. ஸோ 1640 டிவைடட் பை 8929 பாருங்கள். ஒன் டிஜிட் பிஃபோர் பாயிண்ட் வைக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 16,000 டிவைடட் பை 8929 கிடைக்கும். இப்போ டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். 16,000 டிவைடட் பை 8929 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் தான் வரும். ஃபஸ்ட்டு டேபிளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன? 8929 சப்ராக்ஷன் பண்ணலாம். சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 5 - 9 - 10. ஸோ 1707 கிடைக்கும் இல்லைங்களா? இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ பாயிண்ட் வச்சு 0 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8929 பாருங்கள். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா பாருங்கள், 10,000 இப்போ 5th டேபிள் எடுத்திங்கன்னா 40 அரௌண்டு தான் கிடைக்கும். 6th 48, 7th டேபிள்னா 56 கிடைக்கும். 8th டேபிள்னா 64 கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு 8th டேபிளில் ட்ரை பண்ண போகிறேன். 8th டேபிள்னா 8 - 9 = 72, 8 - 2 = 16. 16 + 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23, 72 = 74, 8 - 8 = 64, 64 + 7 உங்களுக்கு என்ன வரும்னா
71 more this value varudhu so adanal edhu eduthukalam 8929 into 7th table puridhungala edanal edukkrona appa 7 9 sir 63 7 2 sa 14 14 plus 6 is 20 remaining 2 7 9 sa 63 65 remaining 6 56 56 plus 6 62 so உங்களுக்கு என்ன வரும்னா 62503 வருது அப்ப 7th டேபிள்ல 62503 சப்ராக்ஷன் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும் 10 702 10 minus 2 is 8 வரும் so this is smaller than this value so என்ன பண்றோம் again 0 சேர்த்துக்கிறோம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் பாருங்க 8th டேபிள் எடுத்தீங்கனா 64 அரௌண்ட் வரும் நெக்ஸ்ட் 9th டேபிள் எடுத்தீங்கனா 98 சார் 72 something வரும் சார் நான் இப்போ என்ன எடுத்து போறேன்னா 9th டேபிள் எடுத்துக்க போறேன் 8929 into 9th table 99 சார் 81 92 சார் 18 18 plus 8 is 26 remaining 2 99 சார் 81 81 plus 2 is 83 remaining 8 1 again smallest value again 0 போடுவீங்க பாருங்க 8th டேபிள் பண்ணாங்க 6 8 1 8 8 2 8 சா 16 3 8 சா 24 பட் 17 தான் இருக்கு பட் 2 டைம்ஸ் தான் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும் 2 இஸ் 2ங்கிறது வந்து below 5 இங்க ஒன்னு சேர்த்த முடியாது சோ நான் என்ன பண்றேன் 2 டிஜிட்டோட இங்க ஸ்டாப் பண்ணி c equal to 1.79 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் Number 3 substitute in equation number 2 la substitute panna porom already 2 ungalku enna nu pathinga find out panikrom bc equal to 0.8391 into dc in find panni vechirukom illaina appa bc equal to 0.8391 into 1.79 ரெண்டி மல்டிபிள் பண்ணலாம் இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0.8391 இன்ட்டு 1.79 இஸ் 8 99 சார் 81 ரிமைனிங் 8 93 சார் 27 27 பிளஸ் 8 இஸ் 35 ரிமைனிங் 3 98 சார் 72 75 நெக்ஸ்ட் 17 இஸ் 7 97 சார் 63 remaining 6 7 3 is 21 21 plus 6 is 27 remaining 2 7 8 are 56 56 plus 2 is 58 58 next 1 1 is 1 1 9 is 9 1 3 is 3 next 1 8 is 8 so 9 8 5 plus 3 is 8 plus 1 is 9. 5 plus 7 is 12. 12 plus 9 is 21. Remaining 2, 9, 16, 17. 17 plus 3 is 20. Remaining 2. 5 plus 2 is 7. 7 plus 8 is 15. So how many digit before point na 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 so 1.50 something varudhu so bc equal to 1.5 meter parunga 0 is below 5 so ungalku bc oda value so the pedestal oda value enna nu pathina the pedestal oda value bc equal to 1.5 meter nu find out panniyaachu